இப்போ எங்க பார்த்தாலும் ஹாட் ஆஃப் தி டாபிக் சிவகார்த்திகேயனை ட்ரபிள் பண்றது யாரு, யாரை மென்ஷன் பண்ணி அவர் ஸ்டேஜ்ல பேசினாரு, ஏன் அவர் எமோஷனல் ஆனாரு. இந்த கேள்விக்கு பல பேர் பல விதங்களில் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட இந்தியாகிளிட்ஸ் வீடியோவில் கூட நீங்களே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு காரணம் தனுஷ், எஸ்கே பாட்டஸ் மதன், அவங்க இவங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட அசம்ஷன்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ஸ்டேஜில் அழுதது ஒரு பெரிய ட்ராமா, அவர் ஏறி வந்த ஏணிகளை எட்டி உதச்சிட்டாரு அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் இந்த எல்லா கேள்விகளுக்கும் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சிவகார்த்திகேயனே பதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏறி வந்த ஏணிகளை சரியாக ட்ரீட் பண்ணுறதில்ல, அவங்கள உதாசனப்படுத்துறதா பல பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற கேள்விக்கு, எல்லாருக்கும் நான் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, அவங்க சொல்கிறத மட்டும்தான் செய்யணுங்கிற ஆசை இருக்குது, இப்படி தான் இருக்கணும் வளர்ச்சி, இந்த காலகட்டத்தில் இவ்வளோ வளர்ந்தா போதும், இதுக்கு மேலே போக தேவையில்லை அப்படிங்கிற ஐடியாலஜி நிறையா பேர்கிட்ட இருக்குது. வளர்ந்து வர ஏணிங்கிறத எதையெல்லாம் இவங்க மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க மேலே அவங்களுக்கான மரியாதையை நான் எப்பவுமே வச்சுருக்கேன். அது எப்படின்னா, அவங்கள பத்தி இது வரைக்கும் நான் எங்கேயுமே தப்பா பேசினதில்லை. நான் வளர்ந்து வந்த ஏணி மேல வச்சிருக்கிற மரியாதையே எந்த ஒரு இடத்துலயும் நான் அவங்கள பத்தி தப்பா சொல்லாம இருக்கிறது தான்னு சொல்லி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. அவர் அந்த ஏணின்னு யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லாட்டியும் அவருக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பாண்டியராஜன், அதுக்கு அடுத்த படத்துல இவருக்கு வாய்ப்பு கொடுத்து இவருக்காக ரெண்டு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண தனுஷ், கேடி பில்லா கில்லாடி ரங்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன்னு தொடர்ந்து இவரோட மார்க்கெட் வளர காரணமா இருந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் என் திருப்பதி பிரதர்ஸையும் சொல்லலாம். இவங்க யாருமே இப்ப சிவகார்த்திகேயன் கூட இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண பாண்டியராஜனே சொன்னாரு, இப்ப சிவா எங்கேயோ போயிட்டாரு, இவரை டைரக்ட் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைன்னு. தனுஷ் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட ஆடியோ லான்ச்லயே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாரு, சிவா அவ்வளோ ஈஸியா என்னோட இடத்த நான் கொடுக்க மாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், வேணா ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்த எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஸோ தனுஷ் ஆடியோ லான்ச்ல சொன்ன இந்த விஷயங்கள், இப்போ சிவகார்த்திகேயன் இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயங்கள், கூடவே இவரோட ஆரம்ப கட்டத்துல இருந்த யாருமே இப்ப சிவா கூட இல்ல அப்படிங்கறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, யார் சரி யார் தப்பு, சிவா யாரை மென்ஷன் பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்களை நீங்களே சொல்லுங்க. படங்கள் ஹிட்டானால் மட்டும்தான் ஹீரோயின்ஸ்க்கு வர முடியும், டேலண்ட் மட்டும் பத்தாதுன்னு தெரிஞ்சது. எங்கேயோ த லக் ஃபேக்டர் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. டீசர் பார்க்கும்போது மை மாம் வாஸ் கிரைங், தேங்க்யூ மம்மி.